Hi friends, vanakkam. Welcome back to my channel. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ப்ரான் மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 50% வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இதையெல்லாம் சேர்ந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலாத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 2 சின்ன தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ப்ரான் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நான் ஆன்லைன்லேயே வாங்கினது. அவங்க மேலே இருக்கிற அந்த வெயின் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஜஸ்ட்டு நான் வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ரானை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா பெரிய சைஸில் இருக்கிற ப்ரானு. நான் ஆன்லைன்லேயே வாங்கிறதுனால நல்லா க்ளீன் பண்ணி அந்த வெயின் அந்த கருப்பு கலரில் ஒரு குடல் மாதிரி இருக்குள்ளையா எல்லாமே எடுத்து தான் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது செய்கிறதுக்கு. நம்ம ப்ரானை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ப்ரான் மசாலா இல்லாமல் நல்லா ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதை கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கிளறி விட்டுட்டே இருந்தீங்க, ஒரு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா இதுலேருந்து லைட்டாக தண்ணி வந்து விடும். அந்த தண்ணி விடும் இல்லையா, அந்த தண்ணியிலேயே இதை வேக வச்சாலே நல்லா சூப்பராக நல்ல ஒரு ட்ரையான ப்ரான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸில் இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. நான் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து இதை வேக வச்சுக்க போகிறேன். ஆக்சுவலாக இந்த அளவுக்கு கிரேவி வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் நல்லாயிருக்கும். பட் நான் இன்னொரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா சுண்ட வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அதில் தண்ணி எதுவும் இல்லை, நல்லா ட்ரையாக இருக்குது. ப்ரான் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்போ அந்த ஃப்ளேவரும் இன்னும் லாஸ்ட்டாக சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்து இதை இறக்கிடலாம். அவ்வளோதான், நல்ல கார சாரமான ப்ரான் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்பைஸியாக டேஸ்டியாக இருந்தது. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அகிலா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.